ஹலோ மை டியர் யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சனா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வ்ளாகு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். விமென்ஸ் டே அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், அந்த டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி மார்னிங் நானும் அம்மாவும் தூங்கி எழுந்ததே ரொம்ப லேட்டு தான். அதனால் வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டேவை ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். நேற்று சாப்பாடு வந்து மிச்சமாயிடுச்சு, ஸோ அதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம். அதில் காலையில் தயிர் போட்டு கரைச்சி ரெண்டு ரெண்டு டம்ளர் வரும் ஆளுக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பச்சை வெங்காயம் அதுக்கு தொட்டுப்பேன், அம்மாவுக்கு மட்டும் வடை அவங்க தொட்டுப்பாங்க, அது கடையில் வாங்கினது தான். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு, அதனால் நான் வந்து வாஷிங் மிஷின் போட்டுட்ருந்தேன். அம்மா வந்துட்டு லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அகத்திப்பூ. நேற்று ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தோம். இதில் தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு நாங்கள் பொரியல் செய்ய போகிறோம். இது வந்துட்டு இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது, நல்ல ட்ரீட்மெண்ட் இது அல்சர் இருக்கவங்களுக்கெல்லாம். நான் தான் வந்துட்டு இதை கட் பண்ணி கொடுப்பேன். எப்பயுமே ரெகுலராக எங்கள் வீட்டில் வந்து இதை நான் தான் கட் பண்ணி கொடுப்பேன், க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவேன். அம்மா வந்துட்டு ஈஸியாக செஞ்சிருவாங்க. அம்மா வந்துட்டு அந்த சைடு அரிசி வச்சிட்ருக்காங்க சாப்பாட்டுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு சைடில் சாப்பாடு வந்துட்டுருக்கு, இன்னொரு சைடில் நம்ம அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சிது. அதுக்கப்புறம் ரசம் வச்சுக்கிட்டோம். எங்களோட லஞ்ச் வந்துட்டு இன்றைக்கி இது தான். லஞ்ச் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியில் போய் எங்கள் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டில் வந்துட்டு தர்பூசணி எப்போயுமே இருக்கும், என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முறுக்கு பாக்கெட் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட், அவங்களுக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முள்ளங்கி, கொஞ்சம் வெள்ளரிக்காய், கருகப்பில் கொஞ்சம், தக்காளி, பீன்ஸ், போமக்ரனட் ரெண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு கொய்யாப்பழம். இதுதான் என்னோடய ஸ்மால் ஷாப்பிங். தர்பூசணி பழத்தை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும், உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அம்மா ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டாங்க, மித்த எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன். ஈவினிங் நான் வந்துட்டு நம்ம சேனலில் போடுறதுக்காக ஒரு குக்கிங் வீடியோ ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஓப்பனிங் கொடுக்கறதுக்காக அழகாக ஏதாவது பண்ணலாமே டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ட்டு இந்த தட்டில் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு அந்த பக்கம் டீயோ இல்லை காஃபியோ போட போயிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அம்மா, நம்ம வியூவர்ஸ்க்கு விமென்ஸ் டே விஷஸ் நீ சொல்றியா? ஆமா சொல்றேன். எல்லோருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச பெண்களை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல அன்னை தெரசா அவர்கள், அவங்களுடைய சேவை வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்திரா காந்தி அம்மா, அவங்க பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நிறைய சவால்களை எதிர்கொண்டு உறுதியோடு நெஞ்சுரத்தோடு எத்தனையோ நல்ல முடிவுகளை நாட்டுக்காக எடுத்திருக்காங்க, அது நல்லதாகவும் இருந்திருக்கு. அவங்க காலகட்டத்தில் தான் பெண்கள் அனைவரும் வந்து அடிப்படையை விட்டு வெளியில் ஸ்கூலுக்கு போகிறது, வேலைக்கு எல்லா வேலைக்கும் போனது எல்லாமே வந்து அவங்க பீரியடில், அவங்கள ரொம்ப பிடிக்கும். அடுத்தது கல்பனா சாவ்லா, அவங்க வந்து விண்வெளிக்கே போயிட்டு வந்துட்டாங்க, அவங்கள பிடிக்கும். இவங்கெல்லாம் வந்து இது ஒரு இவங்கெல்லாம் ஒரு வகையான சாதனையாளர்கள். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லாமல் இருப்பாங்க, அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க, குழந்தைகள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு ஆளாக்கிறதுக்காக, அவங்கள வளர்க்குறதுக்காக கட்டட வேலை, வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள் ரொம்ப உறுதியோட நம்பிக்கையோடு அவங்க குழந்தைகளை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்கூட்டு அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் ஹஸ்பண்ட் இருந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள் இவங்களுடைய சப்போர்ட்டில் சாதனை பண்ணுறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. எப்பவுமே பெண்கள் வந்து முன்னேறிட்டே இருந்துகிட்ருக்காங்க. எப்பவும் இது வளர்ந்து வரணும், அதுக்காக எல்லா பெண்களுக்கும்
இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். சே சூப்பர்மா, நீ இவ்வளோ பேசுவே நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மை டியர் யூடியூப் ஃபேமிலி, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட சார்பிலையும் எல்லாருக்கும் விமென்ஸ் டே விஷஸ். அண்ட் மென் ஆர் விமன் யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுங்க, இதுதான் என்னோட மெசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.